முதல் பயிற்சி பயிற்சி ட்ரைனிங் ஏன் தேவை கேட்ட கேள்விக்கு முதலாவது நினைக்கிறேன் எங்களோட வேலைகள் இழந்து எங்களோட டீச்சிங் மெத்தட்ஸ் நாங்கள் கஷ்டமாக கொண்டிருக்கோம். முதலாவது நாங்கள் சிம்பிளாக ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும், லேசாக செஞ்சு முடிக்கணும், நீண்ட நேரம் கத்தாமல் டயர்டாகாமல் எங்களோட என்ன இலக்க நோக்க அடையிறதுக்குரிய வழி. அப்போ ஆக இலகுவான எல்லாராலையும் புரியக்கூடிய சிம்பிளான மாற்றல் படாமல் கஷ்டப்படாமல் படிக்கக்கூடிய வழிமுறையை தெரிஞ்சு கொள்வது ஒன்று. நான் பார்க்கணுமே இப்போ முந்தைய மண்வெட்டி வச்சுதான் வெட்டினேன், இப்போ என்ன கிளாஸ் கட்டுற பாவி. அப்போ வேலை இலகுபடுத்தப்படுது. எனவே இந்த கிராஸ் கட்டரெல்லாம் வந்த பிறகு இல்லை நான் அப்படி செய்யல எங்கட பழைய சிஸ்டம் இதுதான் சொல்லி நாங்கள் மண்வெட்டியை வச்சுக்கொண்டு வேலை செஞ்சேன், எங்கட கால பணியா எங்கட சிரம பணியா. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், டக்குன்னு மாறும். எனவே ஒன்று வேலை இலகுபடுது. ரெண்டாவது நாங்கள் அவுட் டேட் ஆகாமல் இருக்கோம். சார் இப்போ யாருக்காவது கையில் நோக்கியா போனீங்க காட்டுங்க, நோக்கியா போனோம் நோக்கியா நோக்கியாவா இருக்குது. ஆனா அந்த நோக்கியா போன கணக்கு எடுக்கிறா யாரும் ஓனரே இல்ல. சரியா ஓனரே பேசிட்டார், அழுதுட்டு போயிட்டாரு தெரிப்பாரு. சரியா அப்ப அழுதுட்டு தான் போறார். ஏன் அது காரணம் அவர் சொன்னாரு, கால மார்க்கெட் மக்களோட தேவைக்கேற்ப நான் மாறல, என்ன கம்பெனியை நான் மாத்தல, என்ன ப்ரொடக்ஷனை மாத்தல், அதனால என்ன செய்ய வேண்டி வந்துச்சு, நான் மாற வேண்டி வந்துச்சு. டீச்சர்ஸ் எப்போ அவங்க என்ன செய்யணும், காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறலாட்டி அவங்கள மாத்தி போட்டுருவாங்க. ரெண்டாவது ரீசன். மூணாவது என்ன ட்ரைனிங் ஒன்று தேவை, மூணாவது நாங்க சரியா இப்ப நான் உங்களோட ஒப்பிட்டு நேரம் ஜெனரேஷன் கேப் எப்படி எப்படி ஓ நான் இப்ப ரிட்டையர்மெண்ட் வயசு கிட்ட வாய் நீங்களுக்கும் சரியா நீங்க எப்ப வயசு போவீங்களோ கிளாஸ் கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு கஷ்டம், உள்ள உங்களோட வந்து ஒன்ற மாட்டார் ஒன்று எங்களால் கவரப்பட்டு சரி எங்களோட இருந்து எங்களோட சிந்தனைகளால் ஆகர்ஷிக்கப்பட்டு எங்களையே அவங்க ரோல் மாடலா எடுப்பாங்க. அந்த இடம் இல்லாமலாகும் இப்ப ஜெனரேஷன் கேப்னு இருந்த நான் ஒரே சொல்ற டீச்சர்ஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் தான் கிரீப்பா. அந்த ஃபைவ் இயர்ஸ்லேயே தான் உங்களோட அவ்வளவு சாதனை காட்ட வேண்டும். ஒழுங்கான ஜெனரேஷன் கேப் குறைக்கணும், அவுடேட் ஆகாம பாதுகாத்துக்கணும். இதுகளுக்காக நாங்கள் என்ன செய்யணும், ட்ரெயின் ஆகிட்டே ஆக டே டு டே அப்டேட் ஆகிற வாண்மை துறை அளிக்கிற யார், ப்ரொஃபஷனலிஸ்ட் யார், டீச்சரா டாக்டர். சரி டாக்டரை பாருங்க பார்ப்போம், அவருடைய கிளினிக்ல போயிட்டு இருக்கிற நேரம் யாரோ ஒருத்தன் பேக் ஒன்று தூக்கிட்டு வந்து முதல்ல அவனுக்கு உங்களுக்கு இது போற சிறப்ப இன்னொருத்தன் வருவான் பேக் ஒன்று தூக்கிட்டியா ஃபார்மசிஸ்டோ வந்து புதிய மருந்து வார நேரம் அவரு சொல்லி கொடுப்பார். அவர் இப்ப 50-60 வருஷம் போன டாக்டர் உண்டு, அவர் யூனிவர்சிட்டியில படிச்ச அந்த மெடிசினை இப்ப எழுதினால் அந்த சூரத்துல கவுல வர காசு எடுத்துக்கொண்டு சாமி எடுத்து போனோம் ஆச்சரியமா பார்த்து அது மாதிரி பார்மசிஸ்ட் என்ன செய்யும், அந்த துண்டை பார்த்துட்டு ஆச்சரியப்படுவார் இந்த மருந்து எங்களை சொல்லு. அப்ப டாக்டர் டே டு டே அப்டேட் ஆகி கொண்டிருக்கிறதுனால தான் அவர் தொடர்ந்தும் பத்தியே சரியா சொல்ற தன்னோட துறையில
நிலைத்திருப்பார். ஆகவே கட்டாயம் டீச்சரும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கணும்.